வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் சிஸ்டமில் பைனரி அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க. அதாவது பைனரி வேல்யூஸை எப்படி ஆட் பண்ணுறது, பைனரி வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. ஒரு ரெண்டு ஃபார்ம்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். என்ன ரெண்டு ஃபார்ம்லான்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம சாதாரணமாக ஆட் பண்ணும்போது ஒன்னும் ப்ளஸ் ஒன்னும் என்ன பண்ணுவோம், ரெண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒன்னையும் ஒன்னையும் ஆட் பண்ணும்போது 10 அப்படின்னு சொல்லணும். அடிஷனில் ஒன்னும் ஒன்றும் ஆட் பண்ணும்போது பைனரியில் என்ன சொல்லணும், 10 சொல்லணும். ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டுங்கிற ஒரு நம்பர் பைனரி சிஸ்டமில் கிடையாது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். ஜீரோவும் ஒன்றும் ஆட் பண்ணிங்கன்னா 1, ஒன்னும் ஜீரோவும் ஆட் பண்ணிங்கனாலும் 1, ஜீரோவும் ஜீரோவும் ஆட் பண்ணிங்கன்னா 0, ஒன்றும் ஒன்றும் ஆட் பண்ணிங்கன்னா 10. இந்த 4 மட்டும்தான் ஃபார்முலா. நம்ம பைனரி அடிஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸு, ஜீரோவும் ஒன்றும் ஆட் பண்ணால் என்ன வரும், ஒன்றும் ஜீரோவும் ஆட் பண்ணால் என்ன வரும், 0 ஆட் பண்ணால் என்ன வரும், ஒன்றும் ஒன்றும் ஆட் பண்ணால் என்ன வரும், சரிங்களா? சரி, இப்போ சப்போஸு ரெண்டு இடத்துல 1 வந்துடுச்சு, இப்படி வந்துடுச்சு எனக்கு. ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, 3 வந்துடுச்சு, 1+1+1 இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் வந்துடுச்சு. 3 நம்பர்ஸ்லேயும் 1 வருது அப்படின்னா அப்போ எப்படி ஆட் பண்ணுவீங்க? இப்போ 1+1+1 3 வருது இல்லையா, 1 சொல்லணும். அது என்னன்னு சொல்லணும், 1 சொல்லணும். ஏன் அப்படின்னா 1 3 வந்துடுச்சு, அந்த 3 நம்ம 2 டிவைட் பண்ணி பாருங்கள், 2 மீதி 1 தான் வருது. ஸோ அப்போ 1 சொல்லணும். அப்போ 1 ஆட் பண்ணுன்னா 1 ஆட் பண்ணணும்னா 10. இந்த ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பைனரி அடிஷன் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். இப்போ நான் இதன்படி ஃபஸ்ட்டு 10 ஆட் பண்ணுறேன், 10 ஆட் பண்ணால் 1, 0 ஆட் பண்ணுறேன் 1, அடுத்தது 10 ஆட் பண்ணுறேன் 1, அடுத்தது 0 ஆட் பண்ணுறேன் 1, மறுபடியும் இந்த 1 அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பைனரி அடிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படியே போட்டுன்னு வர போகிறோம். இங்கே அடிஷன் கொடுக்குறேன் பாருங்கள், 0 ஆட் பண்ணுறேன், 1, இங்கே எதுவுமே பார்த்தோன்னா 2 வரல, அதாவது ரெண்டுத்துலேயும் 1 இருக்கிற மாதிரி வரவே இல்லை. ஸோ ரொம்ப தனித்தனியாக இருக்குது. இங்கே ஒரு 1 இருந்தால் இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருந்தால் இங்கே 1 இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த ஃபார்ம்லாம் எனக்கு தேவைப்படவே இல்லை, 1+1 ஆட் பண்ணுற ஃபார்ம்லாம் தேவைப்படவே இல்லை. சப்போஸ் என்னோடய க்வெஸ்சனில் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துட்டாங்க, இந்த 2 சம்மு பாருங்கள், 0 ஆட் பண்ணோன்னா 1, 1 ஆட் பண்ணால் இப்போது 2 வருது, அதாவது 10 0 போடணும், ரிமைனிங் 1 இதனோட தலைமையில் போடணும். இப்போ இந்த 10 1, மறுபடியும் 10 1 தான். இப்போ மறுபடியும் பாருங்கள், 1 10 0 ரிமைனிங் 1 தூக்கி இதனோட தலைமையில் போடணும். இப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, 1 மறுபடியும் 10 ரிமைனிங் 1 தூக்கி மறுபடியும் இங்கே போடணும். 1 10 ஒரு 0 10 தான். அப்போ 10 அப்படியே போட வேண்டியதுதான். இங்கே வந்து எல்லாமே 1 வர்ற மெத்தடில் நான் எழுதியிருந்தேன். இங்கே பாருங்கள், கேரியை எடுத்துகிட்டு போய் கேரி பிட்டை நெக்ஸ்ட் பிட்டோட ஆட் பண்ணி ரிசல்ட் போடுற மாதிரி இந்த சம், சேம் இந்த சம்மும் அதே போல் தான் வரும். 1 10 போடணும், ரிமைனிங் பக்கத்து பிட்டோட ஆட் பண்ணிக்கணும். 1 10 தான், 10 ரிமைனிங் 1. இப்போ பாருங்கள், 3 பிட்ஸில் வருது, அதாவது 1 கேரி பிட்டு 1, இங்கே இருக்கிறதும் 1, கீழே இருக்கிற பிட்டும் 1. அப்போ 3 வருது. 3 நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், இந்த கடைசி ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 1+1+ இப்போ 3 வந்தது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், 1+1+1=1. அப்போ நம்ம இங்கே 3 வருது, 1 போட்டுட்டு ரிமைனிங் 1 மறுபடியும் நெக்ஸ்ட் பிட்டோட ஆட் பண்ணிக்கணும். 1+0 1 1+1 10 ரிமைனிங் 1 கொண்டு வந்து மறுபடியும் இந்த பிட்டோட ஆட் பண்ணுறேன், 1+1 10 ரிமைனிங் 1. மறுபடியும் அகெயின் பாருங்கள், 3 வந்துடுச்சு, 1+1+1 அதாவது கேரி பிட்டு 1, இங்கே இருக்கிற பிட்டு 2, 3 1 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும்.
இந்த ஃபார்முலா பாருங்கள். இப்போ இந்த சம்மில் ரெண்டு வாட்டி பயன்பட்டாச்சு. இப்போ டபுள் ஒன்னுக்கு ஒன்று ஒன்றுன்னு போட்டுறேன். ஸோ பைனரி அடிஷனில் எப்படி கேட்டாலுமே ஈஸியாக போடலாம். ரெண்டு ஒன்று வந்ததுனாலும் ஒன் ஜீரோ போட்டுட்டு ஜீரோ போட்டுட்டு ஒன்றை அடுத்த பிட்டோட ஆட் பண்ணணும். அல்லது மூணுமே ஒன்றும் வரும், மூணுமே ஒன்று வந்தாலும் நம்ம ஒன் ஒன் போடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க, இந்த சம் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது போல் இன்னும் எளிமையான முறையில் நம்ம சிஸ்டமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.